பருவமழையை எதிர்கொள்ள மேற்கொள்ளப்பட வேண்டிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் திட்டப்பணிகள் குறித்த ஆலோசனைக் கூட்டம் ஊரக வளர்ச்சி மற்றும் சிறப்பு திட்டங்கள் செயலாக்கத்துறை அமைச்சர் எஸ் பி வேலுமணி தலைமையில் சென்னையில் நடைபெற்றது. இதில் ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை இயக்குநர் கே எஸ் பழனிசாமி மற்றும் உயரதிகாரிகள் கலந்து கொண்டனர். மத்திய அரசின் ஜல்ஜீவன் இயக்கத்தின் கீழ் நாமக்கல் மாவட்டம் மோகனூரில் வீடுகளுக்கு குடிநீர் இணைப்பு வழங்கும் பணிகளை மாவட்ட ஆட்சியர் மெகராஜ் நேரில் ஆய்வு செய்தார். மோகனூர் ஊராட்சி ஒன்றியத்தில் 82 கிராமங்களுக்கு 8,59,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் வீடுகளுக்கு குடிநீர் இணைப்பு வழங்கும் பணிகள் நடைபெற்று வருகின்றன. ஊரக பகுதிகளை பசுமைச் சூழலுக்கு மாற்றவும் சுற்றுச்சூழலை மாசுபடுத்தும் காரணிகளை கட்டுப்படுத்தவும் விழுப்புரம் மாவட்டத்தில் 224,57,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் 72,00,000 மரக்கன்றுகள் நடவு செய்யும் திட்டம் நடைபெறுகிறது. இதன்படி கண்டமங்கலம் ஊராட்சி ஒன்றியம் வி மத்தூர் பகுதிகளில் மரக்கன்றுகள் நடவு செய்யப்பட்டன. பெரம்பலூர் மாவட்டத்தில் அரசு பள்ளியில் பயின்று நீட் தேர்வில் தேர்ச்சி பெற்று மருத்துவக் கல்வியில் சேர தகுதி பெற்ற 9 மாணவர்களை ஆட்சியர் ஸ்ரீ வெங்கடப்பிரியா பாராட்டி வாழ்த்து தெரிவித்தார். அப்போது பெரம்பலூர் சட்டப்பேரவை உறுப்பினர் தமிழ்ச்செல்வன் மாணவ மாணவியருக்கு கலந்தாய்வுக்கு செல்வதற்கென பயணத்தொகையாக ரூபாய் 10,000 வழங்கினார். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணத்தையடுத்த நகரி குப்பத்தில் தேசிய பேரிடர் மீட்புப் படை மேலாண்மை மையத்தில் 37,67,000 ரூபாய் மதிப்பீட்டில் கொரோனா நோயாளிகளை தனிமைப்படுத்தும் மையம் திறந்து வைக்கப்பட்டது. இதனை தில்லியிலிருந்து காணொலி காட்சி மூலம் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திறந்து வைத்தார். இந்நிகழ்ச்சியில் இப்படையின் தலைமை இயக்குநர் எஸ் என் பிரதான் உள்ளிட்ட உயரதிகாரிகள் கலந்து கொண்டனர். நாகை மாவட்டத்திலிருந்து பிரிந்து தமிழகத்தின் புதிய 38வது மாவட்டமாக உருவாகி வரும் மயிலாடுதுறை மாவட்டத்தின் காவல்துறை கண்காணிப்பாளர் புதிய அலுவலகம் இன்று திறந்து வைக்கப்பட்டது. இந்த அலுவலகத்தை மாவட்ட சிறப்பு அலுவலர் லலிதா மற்றும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஸ்ரீநாதா ஆகியோர் திறந்து வைத்தனர். சென்னை மெட்ரோ ரயில் நிறுவனம் பொதுமக்களுக்கும் பயணிகளுக்கும் கொரோனா பரவல் தடுப்பு குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தும் விதமாக வரும் 7ஆம் தேதி முதல் அடுத்த ஆண்டு ஜனவரி 3ஆம் தேதி வரை விழிப்புணர்வு கலை நிகழ்ச்சிகளை நடத்த திட்டமிட்டுள்ளது. இதில் பறையாட்டம், கலை நிகழ்ச்சிகள் போன்ற விழிப்புணர்வு பிரச்சாரத்திற்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது.